ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ ஒரு நம்பிக்கைங்கிறத விட சாய் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது நமக்கு சாயோட உதவி கிடைக்கும், சாய் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் சாயோட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு இருப்போம். சாய் சரித்திரம் கேட்கிற இந்த ஒரு நொடி பொழுதில் நம்மளோட வாழ்க்கையை சாய் மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 16-17 நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாய் வந்து கொடுத்த ஒரு நீண்ட விளக்கத்தை அந்த பிரம்மஞானம் கேட்டு வந்த அந்த செல்வந்தர், பிரம்மஞானம்னா என்னன்னு தெரியாமல் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் கிளம்பி வந்துட்டார் சாய்கிட்ட பிரம்மஞானத்தை கேட்டு. அப்படிப்பட்ட வந்த அந்த செல்வந்தரை பாபா வந்து அலட்சியப்படுத்தலை, அவரை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு நீண்ட விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன பதிவில் பிரம்மஞானம் அதாவது ஆத்மானுபூதி, அந்த பிரம்மத்தை அடைவதற்கு நமக்கு வந்து என்னென்ன தகுதிகளாக வந்து இருக்கணும், ஒருவன் வந்து பிரம்ம ஞானத்தை அடையணும் உணரணும் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவனோட மனது எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும், கடவுளோட அருள் எந்த அளவுக்கு முக்கியம், கடவுளின் அனுகிரகம், அது வரைக்கும் சாய்பாபா வந்து ரொம்ப தெளிவாக ஒரு நீண்ட விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். அந்த விளக்கத்தை அந்த தேடி வந்த அந்த பிரம்ம ஞானத்தை கேட்டு வந்த அந்த செல்வந்தர்கிட்ட பாபா வந்து தொடர்ந்து அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரம்ம ஞானத்தை கேட்டு வந்த அந்த செல்வ பெருந்தகை, ஆனால் அவர் பையிலிருந்து 5 பைசா கூட எடுக்க மாட்டார். அவரை பற்றி நம்ம ரொம்ப கிளியராக வந்து பேசியிருந்தோம். ஏன்னா பாபாவே ஒரு 5 ரூபாய்க்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் கூட அவருக்கு தரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்து ஏற்படலை. ரொம்ப கிளியராக பார்த்துட்டோம். திரும்ப அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். தொடர்ந்து பாபா வந்து அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லது ஐயா, உனது பையில் 5 ரூபாயை போன்று 50 மடங்குள்ள உருவில் 250 பிரம்மம் பண தெய்வம் இருக்கிறது, அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார். அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றை தமது பையிலிருந்து வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணிய போது அவரது பெரு வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார். அவரோட பாக்கெட்டில் வந்து ஒரு பணக்கட்டு வந்து இருக்குது, ஒரு பண்டிலே வச்சுருக்கிறாரு. அப்படி வச்சுருக்கிறது வந்து பாபாவுக்கு வந்து அவர் வந்து தெரிவிக்கல, என்ன வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லலை. அப்படி இருந்தும் கூட பாபா வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, 5 ரூபாயை போல 50 மடங்குள்ள 50 டைம்ஸ், 5 ரூபாய் மாதிரி ஒரு 50 டைம்ஸ் மதிப்புள்ள ஒரு பணக்கட்டே உங்ககிட்ட வந்துருக்கு, அது வந்து வெளியே எடு அப்படிங்கிறாரு. அவரும் வந்து வெளியே எடுத்து பார்த்தா 10 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வந்து 25 நோட்டுகள் சேர்ந்து ஒரு கட்டு வந்திருக்கு, மொத்தமாக 250 ரூபாய். பாபா சொன்ன அதே அளவு தொகை அவரோட பாக்கெட்டில் வந்து இருக்குது. இதை பார்த்த அந்த நபர், ஒன்றுமே புரியல, எப்படி என் பாக்கெட்டில் கரெக்டாக இருக்கிற தொகையை சரியாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு, 50 மடங்கு 5 ரூபாயை போல 50 மடங்குன்னு எப்படி பாபாவுக்கு வந்து தெரியும்னு அப்படியே பாபாவோட அந்த எங்கும் நிறை அந்த பேரறிவை அப்படியே வியந்து பார்த்து மனதுருகி சாயோட ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவரோட பாதத்தடியில் வந்து வீழ்றாரு. சாஷ்டாங்கமாக அப்படி வீழ்ந்து கிடக்கிறாரு. அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டி கொள்க, அதாவது அந்த பணக்கட்டை வந்து சொல்கிறாரு, அதாவது கரன்சி நோட்டுகளை, உன் பேராசையை முழுமையாக விட்டொழிந்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. உன்னுடைய பேராசையை நீ வந்து விட்டொழிக்கல அப்படின்னா அந்த உண்மையான பிரம்மத்தை நீ அடையவே முடியாது. செல்வம் மக்கள் சுபிக்ஷம் எனும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன்
அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விட்டொழித்தாலன்றி எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும். பிரம்மத்தை அறிவது ஆத்மான போதிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் வந்து கிடையாது. நேற்றைய பதிவு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம், பிரம்மத்தை அடையணும், அந்த ஆத்மான போதி நிலையை அடையணும், அதாவது மோட்சத்தை அடையணும் அப்படிங்கன்னா 16 ரவுண்டு விஷ்ணு நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 16 ரவுண்டு நினச்சி பாருங்கள், 16 ரவுண்டு வந்து பண்ணுவாங்க. ஒரு முறை நம்ம வந்து 108 முறை வந்து எழுதிட்டுருக்கோம், அந்த மாதிரி 16 முறை அந்த சாண்டிங் மாலை வச்சு சாண்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பற்றும் இருக்காது, சாப்பாடு மேலே பற்று இருக்காது, குடும்ப வாழ்க்கை மேலே எந்த ஒரு பற்றும் வந்து இருக்காது. அதெல்லாம் கடந்தவங்க அந்த பெரியவங்க தான் வந்து எனக்கு வந்து இந்த பிறவி போதும், இந்த மோட்சத்தை வந்து கொடுங்க அப்படின்னு கடவுளை நோக்கி வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பிரார்த்தனை செய்தால் கூட பலருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காமே கூட வந்து போகலாம். என்னென்னா அந்த கரும வேலையெல்லாம் முழுவதுமாக முடியணும், அவங்களோட கடவுளோட அனுகிரகம் வந்து வேணும் அவங்களுக்கு. இது எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் அவங்களால ஆத்மானுபூதி நிலையை வந்து அடைய முடியும். இது எதையுமே தெரியாமல் இவர் வந்துட்டார். அதுவும் இவர் எப்படிப்பட்டவர், மக்கள் சுபிக்ஷம் இந்த மாதிரி கவனங்களால் அப்படியே இந்த செல்வம் பணத்தாசை இதனால் வந்து கவரப்பட்டவர். இப்படி இருக்கும் பொழுது இவரால் இந்த மாய தோற்றத்தில் சிக்கிக்கிட்டவர் எப்படி வந்து பிரம்மத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம வந்து பிரம்மத்தை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம், நம்ம எதற்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். பாபாவே சொல்லிட்டாரு, பாபாவே அந்த மனிதர்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, என்கிட்ட ஒவ்வொருத்தங்களும் வராங்க, ஆனால் வரவங்க எல்லோரும் வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கைக்காக, அவங்களுக்காக அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக, பண தேவைக்காக, அவங்க கூட இருக்கிறவங்களோட நலனுக்காக, இந்த மாதிரியான உலக பொருட்களை கேட்டு தான் வராங்க. ஆனால் உன்ன மாதிரி சில பேர் தான் என்கிட்ட வந்து பிரம்ம ஞானத்தை கேட்டு வராங்க, எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம்னு பாபாவே வந்து குறிப்பிட்டுட்டாரு. நம்ம கூட பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம், பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட மெட்டீரியல் லைஃப்பில் நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி ஆகணும், நம்மளோட ஆசைகள் பூர்த்தி ஆகணும், என்னோட எண்ணங்கள் பூர்த்தி ஆகணும் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அது வேறு. அதுவே நம்ம பிரம்ம ஞானத்தை கேட்டு, அதாவது ஆத்மானுபூதி நிலை, அந்த எனக்கு மோட்சம், எனக்கு வந்து அந்த மோட்சம் வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனை எப்படி இருக்கணும், அது பிரார்த்தனையாகவே இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததாக இருக்கணும். அதுவும் பிரார்த்தனைனே சொல்ல முடியாது. எந்த ஒரு விருப்போ எந்த ஒரு வெறுப்போ இல்லாமல், எது மேலேயும் வந்து ஒரு பற்று இல்லாமல் அந்த நிலையை கடந்து, அதுக்காக நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் இது பண்ணணும் ஆன்மீகத்தில். இது எல்லாம் வந்து நம்ம வந்து செய்யணும், அதெல்லாம் ரொம்ப கடினமான வேலை, எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல் வந்துட்டார். அதற்காக பாபா வந்து இந்த மாதிரி அருமையாக வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பற்று என்னும் மாயத் தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெரு நீர்சுளியாகும். இதெல்லாம் எப்படின்னா அந்த நீர்சுளி நம்ம பார்த்துருப்போம், அந்த நீர் சுழல் வந்து இங்கே இருக்குது, இந்த சுழலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுழல் வந்து நம்மளை அந்த நீருக்கு அடியில் வந்து கொண்டுட்டு போயிடும். ஏரிகள், குளங்கள், முக்கியமாக ஆறுகள்லாம் சொல்லுவாங்க, நீர்சுழி வந்து இங்கே வந்துருக்கு, சுழலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அதை அந்த குழிகள் வந்து இழுத்துட்டு போயிடும். நீச்சல் தெரிஞ்சவங்க கூட வந்து தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நீர்சுழி தான் இந்த பணத்தாசை, இருமாப்பு, பொறாமை, இந்த மாதிரியான முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சொல்லி அப்படின்னு வந்து பாபா வந்து குறிப்பிட்டுறாரு. ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயலுவதாம். அதாவது அந்த ஆசையெல்லாம் வந்து இருக்கவே கூடாது, இதெல்லாம் இல்லாமல் விட்டொழித்தவன் தான் இந்த மாதிரியான சுழியை கடத்துக்க வந்து முடியும். இந்த மாதிரி சுழலை வந்து கடந்து அவனால் வந்து பயணம் வந்து செய்ய முடியும். பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள், அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை. பின்னர் எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும்? பேராசைக்காரனுக்கு இது இல்லை, திருப்தி இல்லை, நிலையுறுதி பாடும் இல்லை. எல்லளவு பேராசை மனத்தகுத்திருப்பினும் கூட சாதனைகள் அனைத்தும் பயனற்றவேயாம். அதாவது எல்லளவு கூட நம்மளோட பேராசை வந்து இருக்கக்கூடாது, எல்லளவு கூட நம்மளோட மனசில் எந்த ஒரு ஆசையும் பேராசையும் வந்து இருக்கக்கூடாது. ஆன்மீக முயற்சிகள் எல்லாம் பயனற்று வந்து போகும் எல்லளவு பேராசை நம்மளோட மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. தனது கர்மங்களின் விளைவால்
அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசையினின்று விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு பொருட்களையே சதா சிந்தித்து கொண்டு இருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அது இன்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே இன்றி பிரிதலில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது. எவனுக்கும் எவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மையடைவீர்கள். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்த்தது, பாபாவோட கருவூலம் வந்து நிறைஞ்சி இருக்கு. அவரே சொல்லியிருக்கிறாரு, எவனுக்கும் எவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, நான் அவங்க கேட்கிறத அவங்க விரும்புகிறத என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு வந்து இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். நீங்கள் கேட்கிறத பாபா கொடுப்பாரு, அதற்கான தகுதி நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். அவர் கடவுள் மட்டும் கிடையாது, அவர் குருவாகவும் இருக்கார். நமக்கு அதனால தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவாக அந்த குறிப்பிட்டுட்டாரு, நான் வந்து கவனிக்கணும், நீங்கள் கேட்பதை நான் கொடுக்கறதும் தயாராக இருக்கேன், எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனால் நான் கொடுப்பதை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும். ஒருத்தன் எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கான். பாபாவை நினச்சா அவருக்கு வந்து கொடுக்க முடியும். அந்த தகுதி அவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறதே அவர் வந்து பாபா வந்து பார்க்கணும், அவருக்கு வந்து தெரியணும், அவர் வந்து கவனிக்கணும். அதையே வந்து குறிப்பிட்டுறாரு. கஞ்சனாக இருக்கான், யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். அவனுக்கு பாபா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வர்றா, கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஒருத்தன் சந்தோஷத்தை கேட்குறான், மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்குறான், ஆனால் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறான், யார்கிட்டையும் அன்போடு வந்து இல்லை, பொறுமையே இல்லை, எல்லாரையும் வந்து காயப்படுத்துகிறான், எல்லோரோட சாபத்தையும் வாங்கிக்கிறான், எல்லோரையும் வந்து இகழ்ந்து பேசுகிறான், தாழ்த்தி பேசுகிறான், மற்றவங்களோட குறைகளை தூக்கி நிறுத்தி பேசுகிறான். யாரையும் அவனால் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அவனுக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு பாபா வந்து யோசிப்பார். அவர் கொடுக்கறதுக்கு தயார் தான், இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கான சந்தோஷமும் அவர்கிட்ட இருக்குது, எனக்கான சந்தோஷமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதற்கு நம்ம தகுதியானவங்க தானா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் கவனத்துடன் கேட்கணும் அப்படின்னா என்ன? கவனத்துடன் நம்ம சாய் சரித்திரத்தை படிக்கணும், சாய் சரித்திர லீலைகளை நம்ம வந்து கேட்கணும், படிக்கணும். இதை தான் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, சாய்பாபாவை உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம வந்து நன்மை அடைவோம். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேற எதையும் பேசவில்லை என்று உரைத்தார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வெய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். நம்ம வீட்டில் வந்து இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கத்துக்கு வந்து உட்காந்து நம்மள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட நண்பர்கள் யாரோ, நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களோட நண்பரோ இல்லை நம்மளோட நண்பரோ யாரோ ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது திடீர்னு வெகு தொலைவிலேருந்து ஏதோ ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்களும் ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அவங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம், இல்லை அவங்க தங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் உடனே நம்ம சமைப்போம், அவங்களுக்கு தேவையான உணவு வந்து கொடுப்போம், டீ காஃபி வேணுமான்னு அவங்களுக்கு கேட்டு கேட்டு எல்லாம் ஒன்று ஒன்று வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது வீட்டில் இருக்க மற்ற நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ விருந்தாளி வந்திருக்கிறாருன்னா அவருக்கு மட்டும் போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ இல்லை சாப்பாடோ போட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார்? ஏன் அவங்களுக்கு கொடுக்கலையா, நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்பார். அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எனக்கு வந்து விருந்து தான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விருந்து கிடையாது.
அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த டீ காஃபி வந்து கொடுப்போம். அதே மாதிரி அந்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை சாப்பாடோ பகிர்ந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுப்போம் நண்பர்களுக்கும். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணக்கார பெருந்தகைக்கு இந்த பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் அங்கே இருக்கிற அதாவது மசூதியில் பாபாவை பார்க்க வந்த அந்த டைமில் அங்கே இருந்த எல்லாருக்கும் இந்த கருத்து வந்து போய் சேர்ந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த தொடர்ந்து இந்த 3 நாட்களாக இந்த ஆன்மீக விருந்து பாபா இந்த ஆத்மானுபூதி நிலை மோட்சம் பிரம்மத்தை பற்றி கொடுத்த இந்த நீண்ட விளக்கம் நமக்கும் வந்து சேர்ந்தது. இந்த ஆன்மீக விருந்தில் நம்மளும் வந்து பங்கு கொண்டோம். நமக்கும் அந்த விருந்து வந்து படைக்கப்பட்டது. நல்லா ஒரு ஆன்மீக ஒரு உணவு வந்து உட்கொண்டோம் பாபாவோட அருளால். இன்னும் நிறைய விருந்து நமக்காக காத்துட்ருக்கு. ஆன்மீக விருந்து பாபாவின் சச்சரித்திரத்திலிருந்து ஆன்மீக உரையை நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களோட ஆசீர்வாதத்தால் உங்களோட உதவியினாலும் உங்களோட சப்போர்ட்னால நான் தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாய் சீர்த்திரம் தொடர்ந்து கேட்டுட்ருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் நன்றி. எவ்வளோ முறை சொன்னாலும் தகாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நம்ம சாயப்பாவுக்கும் நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சாய் குடும்பத்தில் பலரும் பல விஷயங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன் என்னென்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்க முக்கியமாக டீனேஜ் பசங்க வண்டியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா வண்டி வாங்கி கொடுங்க வேணான்னு சொல்லலை. எடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடாக போகிற வண்டி ஹை ஸ்பீடு வண்டி வந்து வாங்கி கொடுக்காதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்கி கொடுங்க. அந்த டீனேஜ் வயசு வந்து கடக்கட்டும். அந்த 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. 19 வரைக்கும் அந்த டீனேஜ் வயசு அவங்க முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்களே வந்து மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. அது வர அது வரைக்கும் மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்கள் எல்லாரையும். முக்கியமாக டீனேஜ் பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட பதிவை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பதிவை கேட்டுட்ருக்க உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாலும் அவங்கள வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எப்பொழுதும் போல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாய் சீர்த்திரம் கேட்குற இந்த நொடி உங்களோட வாழ்க்கையில் சாய்பாபா நல்லது நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையோட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம். எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையும் வேணாம். நல்லதை பற்றி மட்டுமே சிந்திப்போம். எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்க்கையில் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும். தைரியமாக இருப்போம். நல்லது நினைப்போம். நல்லது நடக்கும். ஓம் சைராம்.